தவக்காலம் நான்காம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18-20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 40 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பேத்லஹேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றளவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்துக் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ, தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கேதன். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தாரென்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன, மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.